Hello students, welcome to Max and Tamil Channel. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.6 பார்க்க போறோம். எந்த எக்ஸசைஸ்? 2.6, 2.5 ஃபுல்லா பார்த்தாச்சு. 2.6ல ஃபைண்ட் தி சம் ஆஃப் என்ன இருக்கு क्वेश्चन? ஃபைண்ட் தி சம். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம 2.5ல எல்லாம் பார்த்தது எப்படி? ஃபைண்ட் தி 20th டேர்ம். 20th செகண்ட் இல்லையா? இந்த மாதிரி அப்போ nth டேர்முக்கு என்ன ஃபார்முலா? tn ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இது நம்ம என்ன செஞ்சோம்? 2.5ல nth டேர்முக்கு நம்ம பார்த்தோம் இல்லையாமா? 20th டேர்ம், 13th டேர்ம் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு என்ன வேர்டு வந்திருக்கு? சம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் 3, 7, 11 ஆர் 2. இன்னும் கவனிங்க, 40 டேர்ம்ஸ் 3, 7, 11 அப் டு அப்படி 40 டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸுங்கிற வேர்டு கூட வந்திருக்கு, புரியுதா? அப்புறம் இன்னும் ஒன்று ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ 2.6ல ஃபைண்ட் தி சம் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க, ஏபிங்கிறது கொடுக்கணும். பட் எக்ஸாமில் தெளிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா சம் வந்து ஏபியில் இருக்குது, ஜிபியில் இருக்குது. அப்போ எக்ஸாமில் என்ன செய்வாங்க? ஃபைண்ட் தி சம் ஆஃப் அப் டு 40 டேர்ம்ஸ்ன்னு ஒட்டியாக கொடுக்க மாட்டாங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப்னு கொடுத்து இன் ஏபி இன் ஜிபின்னு கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ பண்ணுறது எதுக்கு? 2.6 ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு சம் கண்டுபிடிக்கிறோம். தெளிவாக புரியுதா? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு என்ன செய்கிறோம்? சம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அப் டு 40 டேர்ம்ஸ், அப்போ இந்த 40ங்கிறது தான் என்னது? என். ஓகேயா? அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலானா, SN equal to N by 2, 2A plus N minus 1 into D. அதுக்கு nth டேர்முக்கு A plus N minus 1 into D. இந்த சம்முக்கு SN, N by 2, 2A plus N minus 1 into D. அதே மாதிரி தான், N தெரிஞ்சா, A தெரிஞ்சா, D தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிடலாம்? சம்மை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இதே சம்மை வச்சுக்கோங்க, 3, 7, 11 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 14 இருக்கு. இந்த டேர்ம்ஸுங்கிற வேர்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது கொடுத்துருக்குறாங்க? லாஸ்ட் டேர்ம். இதுதான் என்னது? லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு ஃபார்முலா சமுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என், ஃபர்ஸ்ட் என்னுக்கு என்ன செய்யணும்? எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இந்த ஃபார்முலா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. அப்புறம் எஸ்என்னுக்கு n by 2 a plus n. a என்னன்னு தெரியும், d என்னன்னு தெரியும். t2 minus t1ங்கிறது dங்கிறது தெரியும், lங்கிறது லாஸ்ட் டேர்ம். இந்த மூணுமே a d l, l வச்சு இந்த ரெண்டு ஃபார்முலாஸ். எது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா? என்னது? n equal to l minus a by d plus 1. செகண்ட் ஃபார்முலா sn equal to n by 2 a plus l. எப்போ? when last term is given, when last term is given, last term கொடுத்திருந்தாங்கன்னா சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ண. என்னது? எல்லாம் ஞாபகம், n equal to l minus a by d plus 1, second sn equal to n by 2 a plus n. தெரியவா புரியுதாமா? ஓகே, அப்போ இதுல என்ன, இது when last term is given. இங்கே லாஸ்ட் டேர்மே கொடுக்கலை, லாஸ்ட் டேர்ம் தெரியாது. தெரியாதப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 2A பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி அப் டு 40 டேர்ம்ஸ். என்னது? அப் டு 40 டேர்ம்ஸ். 40 டேர்ம்ஸ் வர லாஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன செய்யலை? கொடுக்கலை. அப்போ ஏ என்னது? 3. D என்னது? T2 minus T1. 7 minus 3 equal to 4. 4 தான் என்னது? D. N என்னது? 40. இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சா? அப் டு 40 டேர்ம்ஸ். L கடைசி டேர்ம் நமக்கு கொடுக்கல. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? SN equal to N by 2 2A plus N minus 1 into D. A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேயா? D வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்புறம் என் வந்து அப் டு 40 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் என்ன வச்சுக்கணும்?
n equal to 40. இப்போ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எஸ் 40 ஈக்குவல் டு 40 பை 2 2a என்னது 3, 2 இன்டூ 3, இதை ஒரு குட்டி பிராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் சேஃப். 2 இன்டூ 3, அப்புறம் அந்த ப்ளஸ்ஸை நல்லா கவனமாக போடுங்க. ப்ளஸ் என்னது 40 மைனஸ் 1, டி என்னது நமக்கு 4, டி என்னது 4 கண்டுபிடிச்சோம். தெளிவாக புரிஞ்சிச்சா இந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணணும்? 40 பை 2 20, 6, 2 3 ஆ 6, 40 மைனஸ் 1 39 இன்ட்டு 4. இதை தனியாக ப்ராக்கெட் போடுங்கம்மா, இதை தனியாக இதை தனியாக. சென்ட்ரலில் என்ன இருக்குது? ப்ளஸ். ஏன்னா சிலர் என்ன பண்ணிடுவாங்க, 6 39 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். 6 39 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்கே தனி ப்ராக்கெட், இங்கே தனி ப்ராக்கெட், சென்டரில் ப்ளஸ்ஸுங்கிறத மறக்கக்கூடாது. ஓகே, 20, 6 ப்ளஸ் 39 இன்ட்டு 4 என்னது 156. தட் இம்ப்ளைஸ் 20 60 ப்ளஸ் 156 162. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 162. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 2 4 0. இதுதான் நமக்கு என்ன ஆன்சர்? எஸ் 40க்குரிய ஆன்சர். தெளிவாக புரிஞ்சிச்சா? இப்போ தான் ஃபஸ்ட்டு எஸ்என் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எஸ்என் ஃபார்முலாவை இப்போ தான் சொல்லிக் கொடுக்குறேன். வென் லாஸ்ட் டேர்ம் இஸ் நாட் கிவன், கடைசி டேர்ம் நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அப் டு 40 அப்படின்னா 40 டேர்ம்ஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா? எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? அப்படி என்னில் என்ன, ஏல என்ன, என்னில் என்ன, டீல என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு கரெக்டாக நமக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். எஸ்என் கண்டுபிடிச்சிடும். இது 2 mark சம்ஸில் நமக்கு கேட்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 marksங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்கவே மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.